ஹாய் ஆல், எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரம் திவிஷ் அகாடமி, மகளிர் சுயத்தொழில், பனை விருட்சம், சாக்கி பாக்கி அண்ட் ஏ சில்வர், இது எல்லாமே நம்மளோட பிரான்ச்சஸ் தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, சாக்லேட் மேக்கிங் மெட்டீரியல் எவ்வளோ ரேட் வரும், அது எந்த எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது, ஸோ அந்த வேரியேஷன்ஸை தான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம பார்க்க போகிறது இந்த சாக்லேட் மேக்கிங்கில் எவ்வளோ ருபீஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுனா நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றத தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சாக்லேட் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மூணு ஃபார்மேட்டில் பண்ணுவோம். பீன்ஸில் இருந்து பவுடர் ரெடி பண்ணி பவுடர்லேருந்து சாக்லேட் பண்ணுறது, இல்லை டைரெக்டாக நம்ம பவுடர்ஸ், கோகோ பவுடர்ஸ், மில்க் பவுடர்ஸ் அந்த மாதிரி வாங்கி பண்ணுறது, அண்ட் நம்மளுக்கு ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ மூணு வகைகளில் வந்து நம்ம பண்ணுவோம். ஒரு ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு ஒரு வேரியேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதுக்கு எவ்வளோ பொருள் இருந்தால் கரெக்டாக நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுடர்ஸ். நம்ம ரெடிமேடாக பவுடர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு எவ்வளோ ருபீஸில் இருந்து இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் இது ரெண்டுக்குமே, அதாவது நம்ம யூஸ் பண்ண போகக்கூடிய கொக்கோ பவுடர், சுகர், நம்ம சுகர் வந்து பவுடர் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம், அடுத்து மில்க் பவுடர், இது எல்லாத்துக்குமே சேர்த்து இது அரவுண்டு வந்து ஒரு 400 ருபீஸ் கிட்ட வரும். ஓகே, 400 ருபீஸ். ஸோ இது உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங்ஸ் லைக் கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய டைப் ஆஃப் நட்ஸ், பிஸ்தா, பாதாம், ஈவன் செரி பழம், நீங்கள் வைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே உங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்ஷனல் ஐட்டம் தான். ஸோ நீங்கள் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து பக்காவாக பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து கம்பல்சரி இதோட ரேட்டு தான் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு எல்லாமே சேர்த்து வாங்குறீங்க, எல்லாமே இருக்கிற மாதிரி வாங்குறீங்கன்னா அரவுண்ட் 1000 ருபீஸ் வந்து வரும். அடுத்து காம்பவுண்ட்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா காம்பவுண்டும் சேர்த்து வாங்கினாலே உங்களுக்கு 500 ருபீஸ் தான் வரும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து மோல்டு, நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ மோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 ருபீஸ்லேருந்து 120, 150, 200 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு 40 ருபீஸ் மோல்டில் ஒரு காமனான மோல்டு ஒரு 5 வாங்குகிறோம் அப்படின்னா 200 ரூபா வரும் பேக்கிங். இதுக்கு வந்து நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். பேக்கிங்கில் கோட்டை விட்டால் தான் நம்ம எவ்வளோ தான் வந்து ப்ராடக்ட் அப்படி இப்படி பண்ணால் கூட அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து வேறுபடும். ஸோ இது வந்துட்டு நம்ம நம்மளோட நெல்லில் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம், இப்போ அரவுண்டு ஒரு 1500, 1900, 2200 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமே, இதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்பவுண்ட்ஸ் மட்டுமே நீங்கள் வச்சு பண்ணுறப்போ அரவுண்டு உங்களுக்கு 3 kg சாக்லேட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த காம்பவுண்ட் மட்டுமே எடுத்து ஃபில்லிங்கையும் சேர்த்து செய்கிறப்போ இந்த பவுடர்ஸில் ஒரு 2 kg கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாக்லேட்ஸோட வெயிட் எவ்வளோ, 4 to 5 kg வச்சுக்கலாம். ஓகே, நம்ம மெயினாக வந்து ஒரு 4 kg நம்ம ஆரம்பிக்கலாமே. ஒரு பெர் கேஜி சாக்லேட் பிளெயின் சாக்லேட்ஸ் மார்க்கெட் ரேட்டில் 800 to 1000 ருபீஸ். நீங்கள் மொத்தமாக எடுக்கிறாங்க, எனக்கு 1 கிலோ 2 கிலோ வேணும் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்கன்னா நீங்கள் 800 ருபீஸ்க்கு கொடுக்கலாம். இல்லை 100 கிராம் 200 கிராம் எடுக்கிறாங்கன்னா நம்ம வந்து 1000 ருபீஸ்க்கு உள்ள கால்குலேஷன் படி போடுவோம். இதுவே நட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னா 1200 to 1500 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரஃப் கால்குலேஷன், நம்ம இந்த 4 கிலோ சாக்லேட்டே உங்களுக்கு 4000 ரூபாய்க்கு சேல் ஆகிடும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமான ப்ராஃபிட் ஃபஸ்ட்டிலேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக படித்து செய்கிறப்போ எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே வராது, ரொம்ப ப்ராப்பராக நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம கொஞ்சமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் கூட சாக்லேட் மேக்கிங்கில் நல்லாவே உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இந்த பிஸ்னஸில் நான் அரவுண்டு ஒரு 6 இயர்ஸாக இருக்கிறேன். இதில் வந்து நிறைய வேறு வேறு வேரியேஷன்ஸ் வந்து நம்ம காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த வேரியேஷன் காமிக்கலாம்,
மார்க்கெட்டில் அதை எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்றத பார்ட் த்ரீ வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை வந்து ஆன்லைனில் செக் பண்ணாலுமே இவ்வளோ ரேட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் சாக்லேட் மேக்கிங் பிஸ்னஸ் ரொம்ப 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 ஹெல்த்தி அண்ட் யூனிக் ஒன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சாக்லேட் பிரியர்கள், குழந்தைங்களுக்கு புதுசாக ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சாக்லேட் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் த்ரீ வீடியோவில் என்னென்ன வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம், சாக்லேட்டில் இதை கூட பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான இது ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன். அண்டு எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல். இந்த வருஷம் இதை விட சூப்பராக இனிமையாக அமையணும். எல்லாருக்கும் திவிஷ் அகாடமி அண்ட் அனிதாராஜின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.